திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். பரணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரணி நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து அது வந்து ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது வந்து சிறுபுள்ளத்தனம் அப்படின்றது வந்து வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து தரணி கட்டி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பரணியில் பிறந்தாலும் பரணியில் வந்து திருமணம் பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து இஷ்டப்பட்ட திருமணமாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் பரணியில் பிறந்தவங்க அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதும், தனக்கு தேவையானவர்களை திருமணம் பண்ணுறதும் அப்படி வந்துட்டேனாக்கா வந்து ஒரு திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து நல்ல விதமாக வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அப்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து பாதி வாழ்க்கை அப்படின்றது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு மாற்றம். அப்போது கணவனுக்கிட்டேந்து ஒரு பிரிதலும், அதே மாதிரி வந்து ஒரு மனைவிக்கிட்டேந்து ஒரு பிரிதலும் கண்டிப்பாக வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்துட்டேனாக்கா இந்த கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வெளியூரில் அவர் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளியூரில் இருக்கலாம். அப்போது ஒரே இடத்துல ஒரே வீட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லையா நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிடுங்க. காலம்பரம் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டாங்கன்னாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. அப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, இப்போ வந்து காலம்பரை பரபரப்பரன்னு வந்துட்டுனாக்கா 9 மணி வரலையும் வேலையில் இருக்கீங்க, அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் வேலைக்கு போயிடுறீங்க, சாயந்தரம் வரீங்க, பரபரன்னு வேலை பார்க்குறீங்க, நைட்டு வந்து நிம்மதியாக படுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, பரணி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. சப்போஸ் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தொடர்ச்சியாக லீவு போட்டாலும் கூட அந்த 2 நாளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா குரோத் நிலைக்கு கொண்டு போகாது. ஏன் ஒரு லைஃப்பில் நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினச்சி கணவன் மனைவி சேர்ந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்துக்கும் கஷ்டப்பட்டே வாழ்க்கை அப்படின்றது வந்து போகும். அப்போது நாம் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு கல்யாணம் பண்ணோம், என்னத்துக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு புரியாமல் நமக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பரணியில் வந்து கல்யாணம் பண்ணாலும் வந்து நமக்கு வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு குழந்தைகள் பிறந்தாலும் கூட அந்த குழந்தைகளால் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலமோ, அவங்களால ஒரு சந்தோஷமோ, அவங்களால நமக்கு கொண்டு நன்மதிப்போ கிடைக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணாக்கா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குத்தான் வாழ்க்கையில் வந்து ஒன்று கணவனுக்கோ இல்லைன்னா மனைவிக்கோ யாருக்குன்னாது வந்துட்டு தேவையில்லாத தொடர்புகள் அப்படின்றது வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு பிரளயம் ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்துட்டுனாக்கா வந்து பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க அப்படின்றது கணக்கு இருக்குது. ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்றவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை,
ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு புரிதல் இல்லை, ஒரு தன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு எதோ ஏனாத்தனோன்னு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மனிதன் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை நிலையில் இருக்கும்போது பண கஷ்டம் வரலாம், மற்ற எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், ஆனால் மன கஷ்டம் அப்படின்றது வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து சந்தோஷ நிலையை இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வாழறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால இந்த பரணி நட்சத்திரத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்படி பரணி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இப்போ வந்து நம்ம அஸ்வினிக்கு சொல்லியிருக்கோம், இப்போ வந்து நான் எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் பரணிக்கும் நம்ம வந்து ரீமேரேஜ் பண்ணும்போது ஒரு நல்ல நட்சத்திரம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னம், லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்துக்குரியவன். இப்போ நம்ம லக்னத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரத்தை அதிபதியுமும் நாம் எடுத்து நம்ம என்னைக்கு திருமணம் செய்கிறோமோ அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லக்னத்திற்கு ஏழு அப்படின்னாலும் லக்னத்துக்கு ஏழு எட்டு பெண்ணுக்கு வந்துட்டு இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து திருமண நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணி செய்யலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து லக்னம் இருக்குது, லக்னத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து என்னக்கா வந்து இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லக்னம்னு வச்சுக்கங்களேன். இந்தியிலேருந்து கணக்கு பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ வந்து என்னன்னா இதுதான் வந்துட்டு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆணுக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இதுவே பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் கம்பேர் பண்ணணும். இந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு செவ்வாய், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன், இந்த இரண்டு இடமும் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கும் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய திருமண நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்கும் கம்பேர் கிரகம் வந்து கம்பேரிஷன் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அதே மாதிரி லக்னத்திற்கு வந்து எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிரனுக்கும் நீங்கள் இப்போ திருமணம் பண்ண போறீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்தினுடைய அதிபதிக்கும் இந்த சுக்கிரனுக்கும் ரெண்டுக்கும் கம்பேரிஷன் அப்படின்றது வந்து நல்லா இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். இவ்வளோதான் விஷயங்க. அப்போது சில பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ரீமேரேஜ் பண்ணால் நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக ஆமாம் ரீமேரேஜ்ன்றது வந்து இப்போது உங்களோட மனைவிக்கே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து தாலி கட்டுறது தான் ரீமேரேஜ்ன்றது. அப்போ வந்துட்டேனாக்கா இப்போ நம்ம வந்து முறைகள் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ 27 நட்சத்திரக்காரர்களுக்குமே இப்போ ஒரே முறை தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு ரீமேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 11 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் நீங்கள் வந்து புருஷனை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 11 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எந்த நட்சத்திரம் தேர்ந்தெடுக்க போகிறீங்களோ அந்த தேர்ந்தெடுத்த நட்சத்திரத்துக்கும் முன்னாடி 11 நாள் என்ன பண்ணணும், அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடணும். போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், தாலியை வந்துட்டு கழட்டி என்ன பண்ணணும், ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கணும். நீங்கள் வந்து கழுத்தில் வந்து கழுத்தில் தாலியோ காலில் வந்து மெட்டியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அணியக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த 11 நாளும் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, ஓகேங்களா? ஒரு 11 நாள் அப்போ வீட்டிலேயே இருந்துட்டு 11வது நாள் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏதாவது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த தாலியை நீங்கள் வச்சு என்ன பண்ணோம், 11 நாளைக்கும் தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு அவல் பொறி கடலை நாட்டு சக்கரை ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த தாலியை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இது நம்பர் 1. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 11 நாளைக்கு மேலே நம்ம வந்துட்டு என்னாக்கா திருமணத்துக்கு போகிறோம்னா எப்படி வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எப்படி கிளம்புறீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நல்ல நேரத்தில் கிளம்ப சொல்லணும், நீங்களும் நல்ல நேரத்தில் கிளம்பணும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்துட்டுனாக்கா வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து கிளம்பிட்டு என்ன பண்ணோம், அந்த இடத்துல போய்
ஐயர்கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து நல்ல நேரத்தில் நல்ல முகூர்த்த லக்னம் அதே மாதிரி முகூர்த்த நட்சத்திரம் ரெண்டுமே நல்லதாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திரும்பி ரீமேரேஜ் பண்ணக்கூடிய லக்னமும் நல்லா இருக்கணும், மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணக்கூடிய நட்சத்திரமும் நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண உடனே வந்துட்டு ஐயர் முகத்திலையும் முழிக்காதீங்க, மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் முகத்திலையும் முழிக்காதீங்க. சாமியை பார்த்து நீங்கள் வந்து தாலியை கட்டிக்கணும், சாமியை பார்த்து தான் தாலி கட்டின உடனே சாமியைத்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாமியை பார்த்த உடனே இந்த தாலியை வந்துட்டு எடுத்து இப்படி உங்கள் கண்ணாலே வந்துட்டனாக்கா இப்படி இப்படி ஒத்துக்கிட்டு அதை தாலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட புருஷன் முகத்தை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் அப்பா அம்மாவையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவையோ இல்லை சுற்றத்தாருடைய முகத்தையோ நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர் முறை அப்படின்றத எடுத்துக்கணும். அதன் பிறகு அங்கேயே தேங்காய் பழம் முகத்தில் பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதுதான் முறை. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோமோ, பால் பழம் கொடுக்கறது, நல்ல நேரத்தில் வீட்டுக்கு போகிறது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் 27 நட்சத்திரத்துக்கும் ரீமேரேஜுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் முறை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தபடியாக வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை